ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு பயங்கரமான மேட்சஸ்லாம் போயின்ட்டு இருக்கு, நெக் டு நெக் மேட்சஸ்லாம் வந்து போயின்ட்டுருக்கு. அதில் வந்து நேற்று மேட்ச் நம்ம கண்டிப்பாக பேசியானோங்க, ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் நேற்று மேட்ச் எங்கே நடந்திருந்ததுன்னா, எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடந்திருக்கு. டாஸ் ஜெயிச்சு வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசிஷன் தான், கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்டிவான டெசிஷன். ஏன்னா வந்து அந்த பேட்டிங் விக்கெட்டாக இருக்கிறனால வந்து எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் டாஸ் ஜெயிச்ச பிறகு நீங்கள் அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறனால வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தயக்கமே இல்லாமல் நான் டெசிஷன் எடுத்திருக்காரு சொல்லிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்கெட்டில் வந்து ஒரு இன்டெப்த் பேட்டிங் இருக்கிற டீமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேட்டிங்க்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேகேஆர் வந்து பேட்டிங் யூனிட் நீங்கள் பார்க்கும்போது இன்டெப்த்தான பேட்டிங். ஸோ நம்ம நேற்று என்ன மேட்ச் நடந்துருக்கு பார்க்கும்போது, ஆர்சிபி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ ப்ளஸி மறுபடியும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காருங்க. ஸோ அவர் கேப்டனாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அவர் டீம் விட்டு எடுக்கிறதுக்கோ இல்லைனா டீம் விட்டு அவரே தானாக போகிறதுக்கோ வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தானே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஐபிஎல். ஸோ அதனால் வந்து 2024 சீசன்லேருந்து திடீர்னு கேப்டன்சிலேருந்து ஃபேஃப் டூ ப்ளஸி வந்து அவராகவே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்கு ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஃபார்முக்கு வந்தே ஆகணும். பட் விராட் கோலி வந்து தொடர்ந்து ஃபார்மில் இருக்காருங்க. போன ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து 83 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 59 பால்ஸில். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 140.67 இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து T20 சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் தான். பட் அவருக்கு சப்போர்ட் யாராவது இருந்தாங்கன்னா டாப் ஆர்டர்லாம் கேட்கும்போது யாருமே இல்லைங்க. ரஜத் படிடார் மறுபடியும் ஃபெயிலாக இருக்கார் சொல்லிக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 3 ரன் தான் அடிச்சிருந்தார். பட் கேமரான் கிரீன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாருங்க. அவர் வந்து நேற்று 33 ரன் அடிச்சிருந்தார். பட் கேமரான் கிரீன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 10 கேட்கும்போது ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து கொண்டு வந்தாங்க. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மட்டும் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, நேற்று மேட்ச்சில் மட்டும் விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கே வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். பட் நேற்று வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் நம்ம நிறையவே எதிர்பார்த்துருந்தோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன் தான் அடிச்சிருந்தார். எஸ் அவர் வந்து புதுவாள், அவருக்கு வந்து இந்த வாய்ப்பெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் இந்த மேட்ச்க்கு வந்து வெற்றிக்கு தான் வந்து அவங்க செயல் போகணும், அதாவது செயல் பண்ணணும். அதனால் வந்து அனுஜ் ராவத் வந்து நேற்று வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் நம்ம ஊருக்காரர், அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன் அடிச்சிருந்தாருங்க 8 பாலில். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 250 இருந்துச்சு. ஸோ தினேஷ் கார்த்திக் மறுபடியும் ஒரு ரெஸ்கியூ கொடுத்துருந்தார் அந்த ஃபைனல் அந்த டெத் ஓவர் அந்த டைமில். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்சிபி பார்க்கும்போது வந்து எக்ஸப்ட் விராட் கோலி வந்து மிச்ச பேட்டர்ஸ்லாம் வந்து ஃபெயில் இருக்காங்க சொல்லிக்கலாம். கேமரான் கிரீன் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் கொடுத்தாரு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 182/6 அடிச்சிருந்தாங்க. நான் பொதுவாக சொல்கிறது தாங்க, அந்த எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 180+ நீங்கள் ஸ்கோர் கொடுத்தாலே வந்து ஸ்கோர் போர்டில் வந்து அப்போ நீங்கள் கட்டாயமாக உங்கள் போலிங் அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்கணுங்க. இப்போ போலிங் அட்டாக் மட்டும் வந்து உங்களுக்கு ஷார்ப் லைன் அண்ட் லென்த் போட்டு பேட்டர்ஸ்க்கு அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பே இல்லை வெற்றிக்கு. ஏன்னா வந்து கேகேஆர் நீங்கள் பார்க்கும்போது பேட்டிங் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது கூட ஆள் இருக்காங்க. இப்போ சுனில் நாராயணெலாம் வந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது டீமில். அவங்க பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குற முன்னால் வந்து நம்ம கேகேஆர் போலிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் போலிங் பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து 24.75 crore வச்சு வாங்கினாங்க. பட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையும் வந்து ஃபெயிலியர். இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் தான் கேகேஆருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து கம்பேக் கொடுக்குறதுக்கு பார்க்கணும். மேபி வந்து ஒரு ரீசனாக வந்து சொல்கிறதுக்கு வந்து இது ஃப்ளாட் பிட்ச்னால வந்து பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிக்கலாம். பட் இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு வந்து கேகேஆர் வந்து தொடர்ந்து போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் ஏதாவது நோட் பண்ணி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், க்ரூஷியலான விக்கெட். ஸோ சுனில் நாராயண் அப்படின்னு பேசும்போதே பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் ஸ்பின்னர், சைமல்டேனியஸில் பார்த்தீங்கன்னா எப்போயாவது அப்போ விக்கெட் தேவையான விக்கெட் எடுத்துருவார், இல்லை ரன்ஸே கொடுக்காமல் இருப்பார், இல்லை பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் போயிட்டு அடிச்சிடுவார். ஸோ அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்காரு கேகேஆர் டீமுக்கு, ஆல்ரவுண்டர் ஸ்கில்ஸ் வந்து காட்டின்ட்டுருக்காரு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, இவர் வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலர்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ கேகேஆருக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இவர் 4 ஓவர்ஸ் போட்டு 39 ரன் கொடுத்து
டூ விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அ மேன் டு வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் சமீபத்தில். கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரி ரசல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 4 ஓவர் போட்டிருந்தார், 29 ரன் கொடுத்திருந்தார், 2 க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தாருங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்கில்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் அப்புறம் வந்து ஆண்ட்ரி ரசல் இவங்க ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேகேஆருக்கு வந்து போலிங்கில் வந்து ஒரு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபில் சால்ட் நான் வந்து சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபில் சால்ட்டாக ரமணல்லா குர்பாஸா சொல்லும்போது ஃபில் சால்ட் வந்து இந்த சீசனில் வந்து அவர் முதல்லேருந்து ஆடுறனால வந்து அவர் இப்போதைக்கு வந்து ஃபார்ம் காட்டின்ட்டுருக்கார். ஸோ 30 ரன்ஸ் அடிச்சாருங்க நேற்று வந்து மேட்ச்சில், 20 பால்ஸில். அதே போல் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 150 இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 4 2 6 அடிச்சிருந்தார். ஸோ இனிஷியலாக வந்து டாப் ஆர்டர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் வந்து கான்ஃபிடென்ஸே வரும். அதே போல் வந்து நேற்று மேட்ச்சில் நீங்கள் பார்க்கும்போது கேகேஆருக்கு வந்து கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம். எல்லோரும் வந்து தலா கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, விக்கெட்ஸும் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது சுனில் நாராயண் இவங்க வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. 47 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 22 பால்ஸில். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 213.63 அப்படி இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் T20 கிரிக்கெட்டில். அதே போல் இவர் பார்த்தீங்கன்னா 2 4 அடிச்சிருந்தார், அதுக்கப்புறமா வந்து 5 6 அடிச்சிருந்தாருங்க. ஸோ சுனில் நாராயண் வந்து பார்த்தீங்கன்னா கேமோட ஃபேஸே மாற்றி விட்டார் சொல்லிக்கலாம். அதாவது பேட்டிங்கில் வந்து 47 ரன்ஸ் அடிக்கிறாரா 50 அடிக்கலையா அப்படின்லாம் நம்ம T20 கிரிக்கெட்டில் பார்க்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் வந்து பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டர்ஸ்லாம் உள்ள சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் ஃபுல் பாடி வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஷார்ட்ஸ் அடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ சுனில் நாராயண் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு சொல்லிக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா பதிலாக வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து டாப் ஆர்டரில் போட்டிருக்காங்க. இவருக்கு அதுக்கு முன்னால் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பால்ஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிக்கலாம். நேற்று மேட்ச்சில் வந்து அவர் 50 அடிச்சிருந்தார், ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தார் 30 பால்ஸில். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 166.46 இருக்குது. 3 4 அடிச்சிருக்காரு, அதே போல் 4 6 அடிச்சிருக்காரு சொல்லிக்கலாம். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ஆடிந்தாருங்க. ஸோ மிடில் ஆர்டரில் வந்து யாராவது ஒன்று கிளிக் ஆகி, ஏன்னா ஓப்பனிங் பேர் வந்து ஆல்ரெடி வந்து அவுட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும், இவர் வந்து நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ கேகேஆருக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமோட ஃபேஸ் வந்து மறுபடியும் இவர் மாற்றிருக்கார் ஆஸ் அ பேட்டராக கேகேஆருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் 39 ரன்ஸ் நேற்று அடிச்சிருந்தார். ஸோ அவர் வந்து கம்பேக் வந்துட்டாருங்க. ஸோ மேபி வந்து இந்த ஃபார்ம் வச்சுக்கிட்டு அடுத்த மேட்ச்சில் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆர்சிபி போலிங்கில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் விஜயகுமார் வைசாக் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக வந்தார். 4 ஓவர் போட்டு 23 ரன்ஸ் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார் சொல்லிக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், அதுவும் ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு கிரெடிட் போகும்னு சொல்லிக்கலாம். பட் அடுத்த போலர்ஸ் நம்ம பார்க்கும்போது யாஷ் டேல் ஒரு விக்கெட் எடுத்தாரு, 4 ஓவர் போட்டு 46 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாரு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த விக்கெட்டில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தீங்கன்னா இந்த பேட்டிங் டெப்த் வர இருக்குங்க, அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆடி ரொம்ப ஒரு அதாவது இப்போ ஆர்சிபிக்கு வந்து தோற்று போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி ரன்ஸ் லீக் ஆச்சுன்னா. ஸோ அதுதான் வந்து நேற்று ஆச்சுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த மயங்க் டக்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாருங்க, ஆனால் இவரும் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். அல்சாரி ஜோசப் இவர் ஃபெயில் ஆகிட்டாருங்க. நான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிற முன்னாலே வந்து சொல்லியிருந்தேன் ப்ரீவியூ ஷோவில், இவர் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கி ஃபோகியூஸ்னோ இல்லைன்னா ரெசி டாப்லி எடுத்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு சொன்னேன். அல்சாரி ஜோசப் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் இதுக்கு பெங்களூர் டீம் பற்றி பேசும்போது அல்சாரி ஜோசப்போட ஒரு ப்ராப்பர் லைன் அண்ட் லென்த், அதாவது அவர் குட் லென்த்தில் போட்டு நல்லா ஸ்விங் பண்ணுவார், அந்த லைன் அண்ட் லென்த்தே அவர் பார்க்குறது இல்லை நம்ம இந்த இந்த சீசனில். ஸோ அதனால் வந்து அல்சாரி ஜோசப் ஒரு லாஸ்ட் 3 4 மேட்சஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபெயிலியர் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் இவர் வந்து விக்கெட் எடுக்கலைங்க. ஸோ ஸ்ட்ரைக் போலர்ஸே வந்து விக்கெட் எடுக்கலைன்னா வந்து கட்டாயமாக வந்து ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லிக்கலாம். நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சர்ப்ரைஸே இல்லைங்க. சுனில் நாராயண் வந்து பார்த்தீங்கன்னா 47 ரன் அடிச்சிருந்தார், அதே போல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக கூட வந்து கேகேஆர் இருந்தார். ஸோ இதுதான் வந்துங்க கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நேற்று மேட்ச்சில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து அவங்க அட்வான்டேஜ்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. பேட்டிங் ஆர்டரில் வந்து நல்ல டெப்த் இருக்கிறனால அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. போலிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஸோ இது இந்த டீம் நேற்று பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டீம் கான்ட்ரிபியூஷன் ஓவரால் எல்லாருமே வந்து தலா கை போட்டு வந்து வெற்றிக்கு வந்து காரணமானாங்க. ஸோ கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பார்த்தாச்சு. அடுத்த ப்ரிவியூவோட போஸ்டியோட மேட்ச்சில் வந்து நான் உங்களை சந்திக்கும் போது வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அந்த விஷயங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜய், மிக்க நன்றி, வணக்கம்.